வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் பிளாஸ்ல பார்க்குறது ரொம்ப புதுமையான தொழிலுங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு தொழில் மழை பெஞ்சிடுச்சு கொசுக்கள் அதிகமாக வந்துடுச்சு இதனால் நிறைய நோய்கள் வருது கொசுக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடையாதா இல்லைங்க இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை இது வந்து ஒரு எளிய முறையில் ஒரு தொழிலாக செஞ்சு வருமானம் பெறலாங்க இப்போ கொசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீடுகளில் மாலை நேரம் அதாவது அஞ்சு மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே தாங்க வீட்டுக்குள்ளே படையெடுக்குங்க அந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கொசுக்கள் மடிஞ்சிடுங்க வீட்டுக்கு வர கொசுக்கள் மடிஞ்சிடுங்க இது தாங்க பிரியாணியில் பிரிட்ஜில் வாங்க இந்த மசாலாக்கெல்லாம் போடக்கூடிய பிரிட்ஜில் இது வந்து ஒரு கிலோ வந்து ஹோல்சேலாக வாங்குறதா இருந்தால் இரநூறுவாய்க்கு கிடைக்குதுங்க அதாவது நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் கிடைக்குது த தரத்தை பொறுத்து உங்கள் ஊரில் ஹோல்சேல் கடையில் வாங்க இது வேப்ப எண்ணங்க ஒரு லிட்டரு வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இதை ரெண்டையும் வச்சு தான் நாம் இந்த கொசுக்களை விரட்டுறதுக்கான ஆயில் எப்படி தயார் பண்ணி விற்க விற்று வருமானம் பெறுறதுன்னு இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் இலையை மிக்சியில் கொடுத்து பவுடராக அரைச்சிக்கிடுங்க மிக்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியிலே நீங்கள் அரைச்சிக்கலாங்க முதல்ல குறைந்த முறையெட்டில் இந்த தொழிலை செய்யுங்க இதை ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு வாங்கிக்கோங்க அளவு என்பது எண்ணெய்க்கு ஒரு லிட்ருனால் ஃப்ரிட்ஜில் வந்து வந்து ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துங்க அவ்வளோதாங்க எண்ணெய் ஒரு லிட்ரு ஃப்ரிட்ஜில் பவுட்ரு வந்து முந்நூறு கிராம் இதுதான் காம்பினேஷன் மாதிரி பாட்டலுங்க இந்த பாட்டலில் ஊற்றி கலந்துக்கணுங்க நீங்கள் மொத்தமாக கலந்துக்கணும் இப்போ ரெண்டு லிட்ருனால் அறநூறு கிராம் பவுட்ரு போட்டு ஒரு குச்சி மூலமாக கலந்து வச்சு அளந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிக்கணும் இந்த பாட்டல்லாம் ஹோல்சேல் கடையில் கிடைக்குங்க உங்கள் ஊர்லேயே சென்னையில் நைனி பனாய்கன் தெரியல பாட்டில் கடைங்களெலாம் கிடைக்குங்க இந்த எல்லாமே உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த மாதிரி தயார் பண்ணி லேபிள் ஒட்டிக்கலாம் இது குடிசை தொழில் தாங்க இதுக்கு பெருசாக லைசன்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை மாவட்ட தொழில் மையத்தில் எம்எஸ்எம்ஏ லைசன்ஸ் வாங்கிட்டால் போதுங்க இதை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நூறு எம்எல் இது வந்து இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாதுங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு மற்றதெல்லாம் கெமிக்கலுங்க பூச்சி மருந்து வேப்ப எண்ணெயும் ஒரு வகையான பூச்சி மருந்து தாங்க வெளிநாடுகளில் இதை தாங்க பூச்சி மருந்தாக அடிக்கிறாங்க நாம் தான் இன்னும் இந்த கெமிக்கல் அடித்து நோய்களை இன்னும் மேலே மேலே அதிகரித்துக்கிறாங்க அந்த பூச்சி மருந்தால் நிறைய விஷயம் கண்ணீரிச்சல் அதாவது உடம்புல பாதிப்பு சுவாச கோளாறு நுரையீரல் கோளாறுலாம் வருங்க இதில் எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க இது காற்றை சுத்தப்படுத்துதுங்க அதுவும் இந்த வேப்ப எண்ணெயிலேருந்து எரியக்கூடிய அந்த தீபத்துலேருந்து வரக்கூடிய கசப்புனால் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமாகிடுங்க கொசுக்கள் அந்த கசப்பு சுவைக்கு ஓடிடுங்க இந்த மனம் அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் இலையோடய மனத்தை அது நுகர்ந்தால எட்ட ஓடிடுங்க மயங்கி விழுந்துருங்க கீழே விழுந்து செத்துருங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் மாலை நேரத்தில் கரெக்டாக கொசு ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சரை மணி நேரம் இந்தமாரி ஒரு அகல் வழக்கில் திரிநூல் ஒன்று போட்டு இந்த எண்ணெயை கலந்து ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதுங்க தினசரி உங்கள் வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொசு வராது நீங்கள் ஜன்னலெல்லாம் மூடி சேஃப்டி ஆகிக்கலாம் இது வந்து ஒரு குடிசை தொழிலாக செய்யலாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆயரூபா முதலீடு இருந்தால் கூட ஆரம்பித்து ஒரு நூறு எம்எல் பாட்டிலில் லேபிள் ஓட்டி விற்றுக்கலாங்க ஐம்பது ரூபா எம்ஆர்பி உங்களுக்கு அடக்கம் எப்படி பார்த்தாலும் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபாக்குள்ளே தாங்க வரும் ஸோ நூறு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்றீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா லாபம் கிடைக்கும் வீடு வீடாக விற்கலாம் உங்கள் ஊரில் கோயில்களில் எக்ஸிபிஷனில் விற்கலாம் ஆன்லைன் மூலமாக விற்கலாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஆரம்பத்தில் ஒரு பத்து பாட்டில் விற்றாலே இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபது பாட்டில் விற்றா ஐநூறுரூவா கிடைக்கும் நாற்பது பாட்டில் விற்றா ஆயரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணி விற்கலாங்க குறைஞ்ச முன்னேற்றில் இந்த தொழிலை செஞ்சு நிறைந்த வருமானம் பெறலாம் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்ல நன்றி வணக்கம்